நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. நவகிரக தோஷங்கள் நீக்கும் நவராத்திரி விரதம். நவராத்திரி பூஜை என்பது அன்னை பராசக்திக்காக 9 நாட்கள் இரவில் செய்யக்கூடிய பூஜையாகும். பொதுவாக நவராத்திரி பூஜை வருடத்திற்கு 4 முறை கொண்டாடப்பட வேண்டும் என்பது புராண வரலாறு. ஆடி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி வாராகி நவராத்திரி என அழைக்கப்படும். புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி சாரதா நவராத்திரி என அழைக்கப்படும். தை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி ஷியாமள நவராத்திரி என அழைக்கப்படும். பங்குனி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி வசந்த நவராத்திரி என அழைக்கப்படும். 4 வகையான நவராத்திரிகளில் பெரும்பாலும் இந்தியாவில் சாரதா நவராத்திரி எல்லா மாநிலங்களிலும், வசந்த நவராத்திரி மேற்கு வங்காளம், குஜராத் போன்ற சில மாநிலங்களிலும், வராகி நவராத்திரியும் ஷியாமளா நவராத்திரியும் சில ஊர்களிலும் கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் 9 நாட்களும் பராசக்தி ஒவ்வொரு தேவியின் வடிவில் 1 வயது முதல் 10 வயது கன்னிப்பெண் வடிவில் அவதாரம் செய்கிறாள். கன்னிகையின் வயதிற்கேற்ப ஒவ்வொரு நாளும் ஒரு கன்னிகையாகவும் 9 நாள் 9 கன்னிகைகளையும் 9 சுமங்கலிகளையும் பூஜை செய்வது அளவிட முடியாத புண்ணியம் உண்டாகும். நவராத்திரி விரதம் பூஜையால் கிடைக்கும் நன்மைகள். நவராத்திரி பண்டிகையை முதல் நாளில் ராமர் தான் கொண்டாடியதாக கூறப்படுகிறது. ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்கும் இடம் தெரிந்தது என்று கூறப்படுகிறது. சோழர் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வங்களையும் பெறலாம். விஜயதசமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் வன்னி மரக்கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருள செய்து பூஜை நடத்துவார்கள். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் கிரகதோஷங்கள் விலகி ஓடிவிடும். நவராத்திரி நாட்களில் 7 மணி முதல் 9:30 மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும். ஈசனும் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை 9 நாட்களும் கண்டால் நவராத்திரி பூஜை செய்த பலன் கிடைக்கும். நவராத்திரி நாளில் வரும் சப்தமி திதி என்று வழிபட்டால் ஸ்ரீ ஐக்ரீவ பெருமாளின் அருளை பெறலாம். அன்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தையும் நவாக்சரி மந்திரத்தையும் ஓதுவது கூடுதல் பலனை தரும். அனைத்திலும் தேவியே உள்ளாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொலு வைக்கப்படுகிறது. புரட்டாசி நவராத்திரியில் மட்டுமே கொலு வைக்கிறார்கள். ஆனால் 4 நவராத்திரி நாட்களிலும் கொலு வைத்தால்தான் அம்பிகை அருள் கிடைக்கும் என்பது சிலரின் கருத்தாகும். வீட்டில் கொலு வைத்தால் அம்பிகை நம் வீட்டில் எழுந்துருளிவிட்டால் என்பது நம்பிக்கையாகும். ஒரு நவராத்திரிக்கு கொலு வைத்தால் பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்களில் கொலு வைக்க வேண்டும் என்கிறார்கள். நவராத்திரி நாட்களில் பகலில் சிவ பூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதே சரியான வழிபாடாகும் என்றும் கூறப்படுகிறது. நவராத்திரி 9 நாட்களும் தினமும் பகலில் 1008 சிவநாமாவளிகளை ஜெபித்து வழிபட்டால் அளவிற்கரிய பலன்கள் கிடைக்கும். நவராத்திரி நாட்களில் சுண்ணாம்பு மாவினால் கோலம் போடக்கூடாது. அரிசி மாவை பயன்படுத்திதான் கோலமிட வேண்டும். அவ்வாறு செய்வதால் குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளரும். சுண்ணாம்பு மாவு பயன்படுத்தினாலோ எதிர்மறையான விளைவுகளை உருவாகும். நவராத்திரி கோலத்தை செம்மண் கலந்து போட்டால் அம்பாள் மனமகிழ்ந்து வருவாள். நவராத்திரி 9 நாட்களும் வாசலில் மாவிலை கட்டி பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும். கொலு வைத்திருப்பவர்கள் அதன் முன் நவக்கிரக கோலம் போட்டால் அம்பாள் அனுகிரகமும் நவக்கிரக பலன்களும் கிடைக்கும். தினந்தோறும் நவராத்திரி பூஜையின் நிறைவாக பலவிதமான மங்கள பொருட்களை, அதாவது மஞ்சள் குங்குமம், வளையல், ரிப்பன் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக அளிக்க வேண்டும். தனித்து தானம் செய்வதை விட பலரும் ஒன்று சேர்ந்து மங்கள பொருட்களை மிகப்பெரிய அளவில் தானமாக அளிப்பதே சிறப்பானது. தான தர்மங்கள் தான் பூஜைகளை நிறைவு செய்ய உதவுகின்றன. ஆகவே நவராத்திரியில் தானம் அளிப்பது
மிக மிக முக்கியம். கன்னி பெண்களுக்கு புதிய ஆடை முதலியவை பரிசாக அளிக்கப்பட வேண்டும் என்பது நவராத்திரி விழாவின் முக்கிய அம்சமாகும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.